வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி. நம்ம இப்போ பார்க்குறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வோட மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரில் ஃபஸ்ட் ஒன் இஸ் எப்போவுமே இட் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் டு த ரைட். சிம்பிளிஃபிகேஷன் அல்லது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, ரெண்டு கமாடிட்டிஸ் ஒன்று ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு குட்டோட அமௌண்ட் ஆஃப் ஒன் குட்டோட காம்பினேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒன் கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஐட்டம் ஆஃப் தி அதர் குட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது வந்து அந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சேமாக இருக்க ஒரே மாதிரி ரிமைன் ஆகிறதுக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வில் ஒரே இடத்துல வெவ்வேறு பாயிண்ட்ஸில் வெவ்வேறு டைப் ஆஃப் கமாடிட்டி நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் மாறுறதை குறிக்கிறதா இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன், இட் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் டு த ரைட். தட் மீன்ஸ் ரெண்டு கமாடிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுது, காம்பினேஷனில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். பட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டும் சேர்த்து எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் ரிமைன் த சேம். இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்போவுமே ஆரிஜினுக்கு கான்வெக்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு அப்சர்வேஷன் பார்த்தோம்னா, ஒரு கமாடிட்டி எக்ஸுங்கிறது அதிகமாக எடுக்க எடுக்க இன்னொரு கமாடிட்டி ஒய்யை நம்ம ஃபர்கோ பண்ணிகிட்டே போகிறோம். லெஸ் அண்ட் லெஸ் ஆஃப் ஒய் எடுக்கிறோம், மோர் அண்ட் மோர் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறோம். அதை தான் நம்ம வந்து டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுங்கிற தியரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறோம். இப்போ நம்ம இந்த பழைய எக்ஸாம்பிளில் ஃபுட் அண்ட் க்ளோதிங் பார்க்கும்போது, ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ஃபுட் இன்க்ரீஸ் ஆகும்போதும் க்ளோதிங்கோட யூனிட் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது. பட் ஒரு யூனிட் ஆஃப் க்ளோதிங்க்காக, ஒரு யூனிட் ஆஃப் ஃபுட்டுக்காக ஃபர்கோ பண்ண க்ளோதிங்கோட லெவல் ஃபஸ்ட்டு டைம் அதிகமாக இருந்தது. செகண்ட் டைமில் பார்த்திங்கன்னா அதே ஒன் யூனிட் ஆஃப் ஃபுட்டுக்கு ஃபர்கோ பண்ணுற க்ளோதிங் வந்து கம்மியாகுது. இது ஏன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஃபுட்டு எடுக்க எடுக்க யூட்டிலிட்டி டிரைவ்ட் ஃப்ரம் த கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஆகையினால க்ளோதிங்கோட ஃபர்கோ பண்ணுற க்ளோதிங்கோட யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து த ரீசன் ஃபார் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அதனால் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆரிஜினை நோக்கி கான்வெக்ஸ் ஷேப் எடுக்குதுன்னு சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இதில் நமக்கு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸும் அரைஸ் ஆகும். எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால், இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஃபுட் அண்ட் க்ளோதிங்னு எடுக்கும்போது ரெண்டுமே பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் கிடையாது. பட் அதே சமயம் ரெண்டு கமாடிட்டியும் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டாக இருந்ததுன்னா கன்சியூமரோட பிஹேவியர் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கமாடிட்டி ஆஃப் எக்ஸுக்கு இன்னொரு கமாடிட்டி ஆஃப் ஒய் எப்படி அவர் ஃபர்கோ பண்ணுவார் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அங்கே அந்த இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து பேரலல் லைன்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஃபிகர் ஏன்னு கேட்டால், அந்த கான்ஸ்டன்ட் எம்ஆர்எஸ் தான் இருக்கும். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து அது பேரலல் லைன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபிகர் 20 ட்ராயிங் ஏ பார்த்திங்கன்னா, குட் ஆஃப் எக்ஸ் குட் ஆஃப் வைல மூணு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் இருக்குது நமக்கு. மூணும் பார்த்திங்கன்னா பேரலல் லைன்ஸாக தான் கிடைக்குது. ரீசன், பிகாஸ் அந்த ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பர்ஃபெக்ட்லி சப்ஸ்டியூட் குட்ஸ். இது காஃபி அல்லது டீ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதனால் அது வந்து பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃபர்கோ பண்ணுற யூனிட் ஆஃப் எக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுற யூனிட் ஆஃப் ஒய்யும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவுக்கு இருக்கும். ஏன்னா போத் வில் கிவ் தி ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட் இஸ் த ரீசன் ஒய் அங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்லோப் இருக்குது அந்த கர்வில். அதை வந்து நம்ம ஃபிகர் 20A பார்க்குறோம். அடுத்து ஃபிகர் 20B பார்க்குறோம். அதில் வந்து ரெண்டு குட்ஸும் பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட். பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா, ஒரு கமாடிட்டி வாங்கியாச்சுன்னா நம்ம அதர் கமாடிட்டியும் சேர்த்து வாங்கியே தான் ஆகணும். இப்போ இங்க், பிரிண்டர் அண்ட் இங்க்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பேட்டரி அண்டு ஒரு அதனுடைய யூசேஜ் இருக்கிற ஏதோ ஒரு டாய் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை இங்கே புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள், லெஃப்ட் ஷூ அண்ட் ரைட் ஷூ த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் லெஃப்ட் ஷூ ஒன்று அதிகமாகவும் ரைட் ஷூ ஒன்று கம்மியாகவும் வாங்க முடியாது. ரெண்டும் ஒரு பண்டிலாக வாங்கினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்றோட ஒன்று எக்ஸ்ட்ரா பீஸ், ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா பீஸாக எடுத்தால் ஒய் வந்து
இல்லாமல் எக்ஸு யூஸ் ஆகாது அவருக்கு. அதனால் என்ன ஆகுது, இங்கே வந்து நமக்கு இன்டிஃப்ரென்ஸ் கர்வுங்கிறது ரெண்டு ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும், ஒரு ரைட் ஆங்கிள் பெண்ட்டு கிடைக்கும் நமக்கு, கான்வெக்ஸ் டு த ஆரிஜினாக இருக்கும். இல்லை அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா இங்கே இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து எல் ஷேப்டாக தான் நமக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த சப்ஸ்டியூஷனுக்குமே அலோவ் பண்ணாது. இங்கே அவர் எத்தனை பி வாங்குறாரோ அத்தனை ஏ வாங்கி தான் ஆகணும். ஆகையினால இங்கே வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வில் நமக்கு எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் இருக்க முடியாது. ஸோ அது ஃபிகர் பியில் அதே ட்வெண்ட்டி ஃபிகர் 20B நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஈச் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ்னு வரும்போது அவர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வேணால் மாற்ற முடியும். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மாற்றும்போது போத் ஏ அண்ட் பி வில் ஆஃப் த பி ஆஃப் த சேம் யூனிட்ஸ். அதுதான் உங்களுக்கு அந்த எல் ஷேப் கர்வ்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் த இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். மூணாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் என்ன பார்க்குறோன்னா, இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் எப்போவுமே ஒன்று ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது. அதாவது ஒரு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் ஒன் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் டூன்னு எடுத்தோன்னா, இது ரெண்டும் எங்கேயுமே ஒன்று ஒன்று இன்டர்செக்ட் பண்ண சான்சஸ்ஸே இல்லை. ஏன்னு கேட்டால் பேரலலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அது வந்து இன்டர்செக்ட் பண்ணி போகணுங்கிறது இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஹையர் அண்ட் லோவர் லெவல் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். அப்போ அது பாசிபிளே இல்லை. ரெண்டு கர்வில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கம்மியும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ அது இன்டர்செக்ட் ஆச்சுன்னு சொன்னால் அப் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்க முடியாது. ரெண்டு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது அந்த இடத்துல வந்து ரெண்டு காம்பினேஷனும் நமக்கு ஒரே அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபிகர் 2.1.21 நமக்கு காட்டுறாங்க. குட் எக்ஸ் குட் ஒய் அது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏல இன்டர்செக்ட் ஆகுது. டூ டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் இருக்குது, ஐசி ஒன் ஐசி டூ. இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் ஒன் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் டூ இது ரெண்டும் பாயிண்ட் ஏல மீட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டுமே சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா அந்த இடத்துல குட் எக்ஸும் குட் வையும் ரெண்டும் ஒரே லெவல் ஆஃப் குட் எக்ஸும் குட் வையும் யூஸ் பண்ணுறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சேம் லெவலில் இருக்குன்னு தான் அர்த்தம் நமக்கு. அதே வந்து சிங்கிறது பெட்டர் காம்பினேஷன்னு தான் நம்ம சொல்கிறோம். பிகாஸ் பியை காட்டிலும் அந்த சி வந்து இன்னும் ஹையர் யூட்டிலிட்டி கொடுக்குது, ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரும்போது நமக்கு இந்த ரெண்டு இன்டிஃப்ரென்ஸ்க்காகவும் ஒன்று ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை, ஆகையினால இப்படி இருக்க பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். ஃபோர்த்து வந்து ஹையர் இன்டிஃப்ரென்ஸ் கர்வுங்கிறது ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், லோவர் இன்டிஃப்ரென்ஸ் கர்வுங்கிறது லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தான் குறிக்குது. இது வந்து நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட்டாக பார்க்குறோம், ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் போகும். இதே ஃபிகர் 21 பார்த்திங்கன்னா பீங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குட்ஸ் எக்ஸும் நம்பர் ஆஃப் குட்ஸ் ஒய்யை காட்டிலும், சிங்கிற காம்பினேஷனில் நம்பர் ஆஃப் குட்ஸ் எக்ஸும் நம்பர் ஆஃப் குட்ஸ் ஒய்யும் இன்க்ரீஸ்டாக இருக்குது. அப்போ இன்க்ரீஸ்டு கமாடிட்டி எடுக்கும்போது நமக்கு இன்க்ரீஸ்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். ஆகையினால டூ இன்டிஃப்ரென்ஸ் கர்வுங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் காட்டும். கீழே இருக்கிறது லோவர் லெவலும் மேலே இருக்கிறது ஹையர் லெவலையும் காட்டுங்கிறது நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த லாஸ்ட் ஒன் வந்து இன்டிஃப்ரென்ஸ் கர்வுங்கிறது ரெண்டு ஆக்சஸையும் டச் பண்ணவே முடியாது, வில் நாட் டச் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸ். ஏன் அப்படின்னு கேட்டால், டோட்டலாக ஒரு யூனிட் ஒரு கமாடிட்டியை ஜீரோ பண்ணி இன்னொரு கமாடிட்டியை யூஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஆகிடும். எப்போது ஒரு ஆக்சஸை டச் பண்ணும்போது, சப்போஸிங் ஒய் ஆக்சஸை இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் டச் பண்ணிச்சுன்னா டோட்டலாக வந்து ஒய் ஆக்சஸை ஜீரோ பண்ணி எக்ஸ் ஆக்சஸை மட்டுமே எக்ஸ் கமாடிட்டியை மட்டுமே யூஸ் பண்ணுறாருனாலும், இல்லை இந்த பக்கம் இதை டச் பண்ணிச்சுன்னா அதர் ஓபி யூனிட் ஆஃப் அதை அப்படியே ஜீரோ பண்ணி யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸை மட்டும் எடுக்கிறாருன்னு அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஆகையினால எக்ஸ் ஆக்சஸையோ ஒய் ஆக்சஸையோ கண்டிப்பாக இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் டச் பண்ணாது, அது வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். இப்போ நம்ம இந்த ஃபிகர் 22 அந்த இம்பாசிபிள் இன்டிஃப்ரென்ஸ் கர்வை பார்க்குறோம்.
ஒய் ஆக்சஸ் அட் பாயிண்ட் பியில் டச் பண்ணுச்சுன்னா கன்சியூமர் வந்து ஓபிங்கிற யூனிட் ஆஃப் ஒய் எடுத்துக்கிறாரு, வேற ஜீரோ யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓ எக்ஸை டச் பண்ணுச்சுன்னா ஓ எக்ஸில் என்ன யூனிட் இருக்கோ அந்த யூனிட் ஆஃப் எக்ஸ் கமாடிட்டி எடுக்கும்போது ஒய் யூனிட்டை ஜீரோ பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். இது நம்ம அசம்ஷனுக்கே பேசிக்காக நமக்கு ராங்காக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு கமாடிட்டியோட காம்பினேஷனில் தான் சேஞ்ச் பண்ணுவார், போத் கிவ்ஸ் எம் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம். ஸ்மாலர் ஆர் லார்ஜர் குவான்டிட்டி ஆஃப் அ கமாடிட்டிங்கிறது தான் சொல்கிறோம். ஆகையினால வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கெனாட் டச் எய்தர் தி எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பட்ஜெட் லைன். இப்போ ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸை நம்ம முன்னால் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சியூமர்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது தான் கன்சியூமர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போது கன்சியூமரோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹையராக இருந்ததுன்னா அவருக்கு ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லோவர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் லோவர் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதில் அவர் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரீச் பண்ணுங்கும்போது ஹையஸ்ட் பாசிபிள் இன்டிஃபரன்ஸ் கர்வ் தான் போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போது ஹையஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னா மோர் அண்ட் மோர் குட்ஸ் அவர் வாங்கணும். அப்போ மோர் அண்ட் மோர் குட்ஸ் வாங்க போகும்போது அவர் ஹி ஹேஸ் டு பே மோர் அண்ட் மோர் ப்ரைஸஸ் ஃபார் த குட்ஸ். ரெண்டாவது, இதில் மோர் அண்ட் மோர் குட்ஸ் வாங்குறாருன்னு நம்ம எடுத்துகிட்டோம்னாலும் அவருடைய இன்கம்மை நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சு தான் பார்க்குறோம். அதாவது அந்த அவருடைய பார்ட் ஆஃப் இன்கம் இந்த கமாடிட்டிஸை வாங்க பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் வைக்கிறோம். வச்சு பார்க்கும்போது இந்த அதே அளவு ரூபாயில் அவர் மோர் அண்ட் மோர் ஹையருக்கு போகணுன்னா மோர் அண்ட் மோர் கமாடிட்டிஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது நிறைய ப்ரைஸை கொடுத்தா தான் அவரால் வாங்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ கன்சியூமர்ஸ் அவருடைய வெல் பீயிங்கை வச்சு மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு டிசைட் பண்ணும் எந்த பட்ஜெட்டில் நம்ம எந்த கமாடிட்டிஸை எந்த அளவில் வாங்கணும் அப்படிங்கிறது. அவருடைய லிமிட்டட் இன்கம்மில் எவ்வளோ அவர் கன்சம்ஷனுக்கு ஒதுக்குறாரு, அந்த கன்சம்ஷனுக்குள்ள எத்தனை எக்ஸ் கமாடிட்டி வாங்குறாரு, எத்தனை ஒய் கமாடிட்டியை வாங்குறாரு, அந்த அவருக்கு இருக்கிற பட்ஜெட்டில் எப்படி அதை வந்து அலோகேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பட்ஜெட் லைன்னு சொல்கிறோம். அல்ஜிப்ருக்கெல்லாம் இதை நம்ம சொல்லும்போது ரெண்டு கமாடிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுட்டோன்னா ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ், அதுதான் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ எஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம், ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் ஒய் இன்ட்டு குவான்டிட்டி ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. பிங்கிறது இங்கே பட்ஜெட் லைனை காட்டும். இப்போது ஒரு கமாடிட்டியோட விலையும் அதோட குவான்டிட்டியும் அதர் கமாடிட்டியோட விலையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது அவரோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு ஈக்குவேஷனாக காட்டுறாங்க. பி எஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ எஃப் எக்ஸ் ப்ளஸ் பி எஃப் ஒய் இன்ட்டு கியூ எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி த பட்ஜெட் லைன். இப்போ இந்த கன்சம்ஷன் பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா டேபிள் நைனில் காட்டுறாங்க. டேபிள் நைனில் ரெண்டு ஐட்டம் ஆஃப் கன்சம்ஷன் வச்சுருக்காங்க, ஒன்று ஐஸ்கிரீம் இன்னொன்று சாக்லேட். இவருடைய பட்ஜெட்டட் மந்த்லி இன்கமில் பட்ஜெட் வந்து 100 ருபீஸ்ன்னு பார்க்குறோம். 100 ருபீஸில் 20 ருபீஸ் வந்து ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸும், 10 ருபீஸ் இன்னொரு கமாடிட்டி, தட் இஸ் சாக்லேட் ஒரு யூனிட் 10 ருபீஸ், ஐஸ்கிரீம் ஒரு யூனிட் 20 ருபீஸ்ன்னு வச்சோம்னா ஹவு டஸ் ஈ சாட்டிஸ்ஃபை, இந்த ரெண்டையும் எப்படி அவர் அந்த பட்ஜெட்குள்ளே அடக்க முடியும். ஃபஸ்ட்டு சாக்லேட் மட்டுமே வாங்குறாருன்னா 10 ருபி ஒரு சாக்லேட்னா ஹீ கேன் பை ஓன்லி 10 யூனிட்ஸ் ஆஃப் சாக்லேட் அண்ட் ஃபர்கோ பண்ணணும் டோட்டலாக ஐஸ்கிரீமை. அப்போ 0, 10 கிடைக்குது. அதே ஒரு யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னா ஐஸ்கிரீமோட விலை 20 ருபீஸ்ன்னு வரும்போது அவர் 2 யூனிட் ஆஃப் சாக்லேட்டை ஃபர்கோ பண்ணி ஒரு யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ்க்கு 8 யூனிட்ஸ் ஆஃப் சாக்லேட் வாங்குறாரு. இதே ஐஸ்கிரீம் இன்னொரு யூனிட் அதிகரிக்கணும்னா இன்னும் 2 யூனிட் ஆஃப் சாக்லேட்டை லெஸ் பண்ணும், அது காம்பினேஷன் சி. காம்பினேஷன் டி வரும்போது 3 யூனிட்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வாங்கினா 3 × 20 60 ருபீஸ் போக அவருக்கு 40 ருபீஸ் தான் இருக்கும். அப்போ 4 யூனிட்ஸ் ஆஃப் சாக்லேட் தான் வாங்க முடியும். சேம் வே இ அண்ட் எஃப் வரும்போது 4 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸ்ன்னு வரும்போது டோட்டலாக அவரும் சாக்லேட்டை ரெடியூஸ் பண்ணி கடைசியில் ஒரு கேஸில் சாக்லேட் 0, ஐஸ்கிரீம் 5 யூனிட்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் லைன் அலவுஸ் எம் டு மூவ் விதின் திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். பி எஃப் எக்ஸ் அண்ட் கியூ எஃப் எக்ஸ் ப்ளஸ் பி எஃப் ஒய் இன்ட்டு கியூ எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு பட்ஜெட் கியூ பி, தட் இஸ் 100 ருபீஸ். அப்போ இது இந்த கமாடிட்டிஸ் இப்படி தான் அவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற வேரியஸ் காம்பினேஷன்ஸ் தான் நமக்கு இங்கே இந்த டேபிள் கன்சம்ஷன் பாசிபிலிட்டிஸுங்கிற டேபிள் ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து நம்ம இந்த லைனை தாண்டி எந்த ப்ரைஸ் இதுக்கும் போக முடியாது. ஏன்னு கேட்டால் எந்த
கமாடிட்டியோட நம்ம காம்பினேஷன் போனாலும் அது நம்ம பட்ஜெட் லைனை விட பியாண்ட் இருக்கும். ஹெச்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபிகர் 23 அந்த லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அப்புறம் அபவ் த லைன் இருக்குது. ஹெச் அபவ் த லைன்னா இட் இஸ் நாட் பி விதின் இஸ் ரீச். அவர் 100 ரூபாயை தாண்டி போனால் தான் அந்த ஹெச்ங்கிற பாயிண்ட்டு போக முடியும். அதனால் அந்த லைனுக்குள்ளே இருக்கிற எல் அல்லது பி எம் இந்த ரெண்டு காம்பினேஷனுக்குள்ளே எந்த காம்பினேஷனுக்குள்ளே வேணால் அவர் தெரிந்திருக்க முடியும் அவருடைய பட்ஜெட்டுக்கு விதின் த ரீச்சில் இருக்கக்கூடிய. அப்போ இங்கே ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைனுங்கிறது அந்த ரிலேட்டிவ் ப்ரைசஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ்னால தான் டிட்டர்மைன் ஆகுது. ப்ரைஸ் ரேஷியோ ஆஃப் ரெண்டு குட்ஸு தான் அதை டிட்டர்மைன் பண்ணும். ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது தான் எப்படி அந்த ஒரு கன்சூமர் வந்து இந்த ரெண்டு கமாடிட்டிக்குள்ளே அவருடைய இன்கம்மில் இருக்கிற பட்ஜெட்டை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதை டிட்டர்மின் பண்ண இது நமக்கு தெளிவுபடுத்துது. அப்போது ஒரு ப்ரைஸோட ப்ராடக்டோ இல்லை ரெண்டு ப்ராடக்டோட ப்ரைஸோ சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் நாமினல் இன்கம் ஆஃப் த பையர் வந்து அதுவாகவே இருந்ததுன்னா பட்ஜெட் லைன் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகி போகணும். அவர் இன்க்ரீஸ் பட்ஜெட்டை தான் கொடுக்கணும். இல்லைனா அவருடைய இன்கமில் சேஞ்ச் இருந்ததுன்னா 2 goods ப்ரைஸ் ரிமைனிங் த சேம் அவர் குவான்டிட்டியே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை மூணாவது கண்டிஷனில் இன்கமும் சேஞ்ச் ஆகி ப்ரைஸஸும் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த பட்ஜெட் லைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மூணு இடத்துல தான் பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகும். இல்லைன்னா அந்த பட்ஜெட் லைன் இப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் அந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் மட்டும் அந்த விதின் த லைன் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதை தான் நமக்கு ஃபிகர் 23 இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம்ங்கிற டாபிக் பார்க்குறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.